தந்தை மகன் தூயாவியானோர் பேராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டவரின் செம்மறி உலகத்தின் பாவத்துக்காக தன்னையே நறுமண பலியாக அர்ப்பணித்த நாளை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். நம் அனைவரின் பாவத்திற்காக, நம் அனைவரின் துரோகத்துக்காக நம்முடைய இடத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டு நம்மை மீட்டருளிய நன்னாளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த திருநாளை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை சொற்றொடரில் நாம் கேட்கின்றது, உண்மையாகவே தவறு செய்தது ஆண்டவர் இயேசு அல்லை, மாறாக பிலாத்து தீர்ப்பளித்தது தனக்காக மற்றும் தண்டனை பெற வேண்டிய மக்களுக்காக என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை தீர்ப்பளிப்பதற்கு முன்பாக பிலாத்து ஏறக்குறைய 6 கேள்விகளை ஆண்டவர் இயேசுவை கேட்கின்றான். பிலாத்துக்கு தெரிந்தது ஆண்டவர் இயேசு எந்த குற்றமே செய்யவில்லை என்று. ஆகவே அவரை விடுதலை விடுக்க அவன் பல முயற்சிகளை செய்கின்றான். ஆனால் பாவம் கூறிய மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுங்கள் என்று கூறினார். தீர்ப்பளிக்கின்ற நேரத்தில் உண்மையாகவே அஞ்ச வேண்டியது ஆண்டவர் இயேசு. ஆனால் ஆண்டவர் இயேசு அஞ்சவில்லை, மாறாக நாம் இறை சொற்றொடரில் வாசிப்பது போல பிலாத்து மிகவும் அச்சம் கொண்டு ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறை அவருக்கு ஒப்படைத்தான் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியில் முதலாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றது, அவர் தன்னுடைய மக்களிடம் வந்தார், ஆனால் அவர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒளியை ஏற்றுக்கொள்ளாமல் இருளையும் பொய்மையும் ஏற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிய வார்த்தை இவ்வாறு நிறைவேறியது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தன்னுடைய வாழ்நாளில் ஆண்டவர் இயேசு பலமுறை மலை மீது ஏறி சிமோனின் படகில் ஏறி மக்களுக்கு கற்று இறை அரசி பற்றி கற்றுக் கொடுத்தார். ஆனால் வருகின்ற தலைமுறைகளுக்கு ஆண்டவர் இயேசு ஆண்டவர் தந்தையின் உண்மையும் அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் கற்றுக் கொடுக்க அவர் தேர்ந்தெடுத்துக்கொண்ட வழி சிலுவையின் வழி. சிலுவை பாதையிலும் சிலுவையின் மீதும் ஆண்டவர் மக்களுக்கு கூறியது தந்தையின் ஆறுதல், தந்தையின் மன்னிப்பு மற்றும் தந்தையின் எதிர்நோக்கு. சிலுவை மேலிருந்து ஆண்டவர் கூறிய 7 வசனங்களில் 3 வசனங்கள் தந்தைக்கு. அந்த 3 வசனங்கள் ஆண்டவர் சிலுவை மீது செய்தது ஜெபம். எலிய எலிய லாமா சபக்தானி, என் தந்தை என் தந்தையே ஏன் நினைக்க விட்டீர் என்பது திருப்பாடல் 21 அதிகாரத்தின் ஜபம். 2வது வார்த்தை மக்களின் சார்பாக ஆண்டவர் கூறிய மன்னிப்பின் ஜபம். தந்தை இவரை மன்னியுங்கள், ஏனென்றால் இவர் செய்வது எது என்று இவர் அறியாதிருக்கின்றார் என்று. 3வதாக தந்தையே, உம் கைகளில் நான் என்னுடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றேன் என்கின்ற ஜபம். இந்த 3 வார்த்தைகள் தந்தைக்கு ஆண்டவர் ஜெபித்தார். அடுத்த 3 வசனங்கள் ஆண்டவர் மக்களுக்கு கூறினார். 1வதாக தன்னுடைய வலப்புறம் இருந்த திருடனுக்கு ஆண்டவர் கூறிய வார்த்தை, இதோ இன்று நீ என்னுடன் இறை அரசில் இருக்கின்றாய் என்கின்ற எதிர்நோக்கத்தையும் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு கூறுகின்றார். தந்தையின் வாழ்க்கையின் எதிர்நோக்கத்தை அந்த திருடனுக்கு ஆண்டவர் கூறினார். 2வதாக சிலுவில் அடியில் நின்று கொண்டிருந்த தன்னுடைய அன்பார்ந்த சீடன் யோவானுக்கு ஆண்டவர் கூறிய வார்த்தை, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று. 3வது வார்த்தை, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களின் ஆன்மாக்களுக்காக ஆண்டவர் கொண்ட தாகம் எனக்கு தாகமாக உள்ளது என்று. இந்த அனைத்து வார்த்தைகளின் பேசிய பிறகு ஆண்டவர் இறுதியில் கூறிய வார்த்தை, அனைத்தையும் நிறைவேற்றது என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த வார்த்தையை நாம் பார்ப்பது தொடக்க நூல் 1வது அதிகாரத்தில். ஆண்டவர் தன்னுடைய படைப்பை படைத்த அனைத்த பிறகு பார்த்த பிறகு ஆண்டவர் கூறியது, அனைத்தையும் முடிந்தது, அனைத்தையும் நன்றாக இருந்தது என்று. ஆனால் உண்மையாகவே புதிய படைப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருச்சிலுவையின் மரணத்தின் வழியாக அனைத்து மனித குலத்தையும் தந்தையின் திரு இதயத்தோடு இணைக்க செய்த அந்த செயலில்தான் அனைத்து படைப்பையும் அது உண்மையாகவே முடிவு
நிறைவு பெறுகின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வருகின்ற தலைமுறைகளுக்காக ஆண்டவர் இன்றும் நாம் அவருடைய சிறு திருச்சிலுவை உற்று நோக்கினோம் என்றால் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். ஏனென்றால் அவர் கைகளில், அவர் கால்களில், அவருடைய தலையில் சூட்டப்பட்ட முள்பொடி, அது அவர் செய்த குற்றத்துக்காக அல்ல, மாறாக நாம் செய்த குற்றத்துக்காக. ஆகவே ஆண்டவரின் திருச்சிலுவை நம்மோடு பேசுகின்றது. பலமுறை நாம் அங்கிருந்த சைனிகரைப் போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிறருக்கு துன்பத்தையும் முள்முடியும் நாம் சூட்டுகின்றோம். பல நேரங்களில் நாம் இயேசுவைப் போல அந்நியாயத்தின், மக்களின் துரோகத்தின் தண்டனையை நாம் பெற வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த அனைத்திலுமே ஆண்டவர் இயேசுவைப் போல தந்தை மீது விசுவாசத்தை கொண்டு அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற நாமும் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய கரங்களையும் நாம் ஆண்டவரை இயேசுவைப் போல தந்தையின் அன்புக்கு நாம் அர்ப்பணித்து அவருடைய திருச்சிலுவையின் வாழ்க்கையால் ஊக்கம் பெற்று அவருடைய உள்ளத்தை நிறைவேற்றிய நாட வேண்டிய மனிதர்களாக வாழ நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சிலுவை நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் தேவையான விசுவாசத்தையும் எதிர்நோக்கத்தையும் அன்பையும் தருவதாக. ஆமென்.